என்னவே இவ்ளோ சந்தோஷமா இருக்கு அக்கா? இப்ப தெரியுமா, நாளைக்கு எனக்கு லீவு. சரி, முதல்ல உட்காரு. நாளைக்கு உனக்கு எதுக்கு லீவு? தெரியாதே அக்கா. என்ன அபி, நாளைக்கு என்ன நாள்னோ தெரியுமா? நாளைக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. நாளைக்கு எனக்கு லீவு, நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்க போறேன். நாளைக்கு 19/2/2022 நம்ம தமிழ்நாட்டுடைய உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தலா? அப்படின்னா? அப்படின்னா நம்ம மாநில முதலமைச்சர்னால ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவங்களுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. அதனால நம்ம தொகுதியில நம்ம இடத்துல நம்ம ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அவங்க நம்ம கோரிக்கைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வாங்க. அக்கா, நம்ம ஏன் வாக்களிக்கணும்? ஏன்னா இது நம்ம ஜனநாயக கடமை. அக்கா, நம்ம ரெண்டு பேரும் போய் வாக்களிக்கலாம்ல? நம்மளால வாக்களிக்க முடியாது. 18 வயது பூர்த்தியான ஒவ்வொரு குடிமக்களும் வாக்களிக்கலாம். அப்பனா, நாளைக்கு நான் அம்மாவையும் அப்பாவையும் கண்டிப்பா போய் வாக்களிக்க சொல்ல போறேன். நம்ம அப்பா அம்மா மட்டும் வாக்களிச்சா பத்தாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களும் நாளைக்கு வாக்குச்சாவடிக்கு போய் அவங்களுடைய வாக்கை கண்டிப்பா பதிவு செய்யணும். இந்த மை நம் நாட்டின் வலிமை.